ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பிறந்த குழந்தை எப்பொழுது தாயினுடைய முகத்தை பார்க்கும், அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிறந்த குழந்தை குப்பிர விழுவது, முட்டி போடுவது, நடப்பது என அனைத்துமே ஒவ்வொன்றாக செயல்படும். அதில் முதல் படி தான் இந்த தாயின் முகம் பார்க்கும் செயல். குழந்தை எப்பொழுது முகம் பார்க்கும் என தாய் ஆவலுடன் காத்திருப்பாள். குழந்தையோட பார்வை மெல்ல மெல்ல தான் மேலோங்கும். முதல் மாதத்துல குழந்தையோட கண் பார்வைக்கு எதுவுமே புலப்படாது, எல்லாமே மங்களா தான் தெரியும். இரண்டாவது மாதத்துல பாத்தீங்கன்னா, தாயின் முகம் அடிக்கடி பார்ப்பதால அந்த முகமானது குழந்தையோட மனதுல பதிய ஆரம்பிக்கும். மூணாவது மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா, குழந்தை தாயினோட முகத்தை ஓரளவு தெளிவா பார்க்க ஆரம்பிக்கும். அதாவது பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கும், இது நம்மளை பார்க்குதா பார்க்கலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதத்தில் மற்ற பொருட்களையும் உறவினர்களையும் ஓரளவு பார்க்க ஆரம்பிக்கும். ஆறு மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தாயினோட முகம், தந்தையின் முகம், தாத்தா பாட்டி என அனைவரின் முகத்தையும் நேராக பார்க்கும். ஏழாவது மாதத்திற்கு பிறகு அனைத்தையுமே அறிந்து கொள்ள முடியும். அதாவது பொருட்கள், நிறங்கள், இதையெல்லாமே படிப்படியாக தெரிய ஆரம்பிச்சிடும். எட்டாவது மாதத்திற்கு அப்புறமா கண் பார்வையான முழு வளர்ச்சியை அவங்க எட்ட தொடங்கி விட்டாங்க. ஒன்பது மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, குழந்தை நடக்க தொடங்குவாங்க. அப்போ பொருட்களோட நிறங்களை அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பதினாறாவது மாதத்தில் நிறங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பன்னெண்டாவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா, கண் பார்வை முழு வளர்ச்சியை பெற்றிருக்கும். அதாவது தன்னை சுற்றியுள்ள பொருட்களோட நிறங்கள், உறவுகள், உறவினர்கள், அவங்கள அனைவரையோட முகத்தையும் இது அறிந்து கொள்ளும். இது எல்லாமே ஒன் இயர்க்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.